குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கட்டளையாக சொன்னார்கள், பயிற்றுவிப்பதற்கு கட்டளையாக சொன்னார்கள், இவைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, தொழுகையை கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டார்கள்? அவர்கள் 7 வயதை அடைந்தார், குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் முருகும் பிஸ்ஸலாம், அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள், அவர்களை தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி அவர்களுக்கு வந்து தொழ பழக்கிறது, தொழுகை ஏவுங்கன்னு கடமையாக தொழுகிறது இல்லை, தொழ பழக்கிறது. இப்படி தொழ அவர்களுக்கு ஏவினா தொழுங்க தொழுங்கன்னு சொல்லணும், சுபோ தொழுதியா, லுகர் தொழுதியா, தொழ வைக்கிறது சரியா, இந்த மாதிரி தொழுதியான்னு சொல்றது, அப்படி தான் நம்ம பழகிக்கிறோம், தொழுங்கன்னு சொல்றது, தொழுதியானா கேட்கறது, அது பிள்ளை தொழ வைக்கிறது. அப்போ தொழு வைக்கிறனா முதலாக என்ன முக்கியம், நீ தொழு என்று நான் தொழாமிக்கிறது இல்லை, அதுதான் இங்கே பிரதானம். அந்த குழந்தை தொழாது, அப்படியே போய் அப்படியோ பின்னால் வந்துடும், அவ்வளோதான், தொழுட்டேன்ட்டு, ஏன் இவரே தொழுறா இல்லை, அதுதான். அதனால தான் ஒரு அதாவது உத்பத்தி பின் அபி சுஃபியானுடைய செய்தியை நினைக்கிறேன், அவர் வந்து தன் குழந்தையை கொண்டு போய் படிக்க விட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இவரை திருத்துவது உங்களை திருத்துவதாக இருக்கட்டும், உங்களை திருத்துவதாக இருக்கட்டும்.